அன்றாடம் நம்ம எல்லாரும் பயன்படுத்தி தூக்கி எறிகிற ஒன்று தான் இந்த தேங்காய் சிரட்டைகள். இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் முயற்சியை செய்ய முடியுமான்னு வித்தியாசமா ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க. கழித்து விடப்பட்ட இந்த சிரட்டைகளை கொண்டு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் ஒன்றை செஞ்சு வெற்றிகரமா நடத்தி வராங்க. அவங்க தான் என் பேர் செல்வராணி. ஆரம்பத்துல நிறைய மூலிகையில நிறைய சோப் செய்தேன் நான். கொஞ்சம் விற்பனைக்கு பிரச்சனைன்னு சொல்லி இப்ப குறைச்சிட்டேன். ஒரு 10 விதமான சோப்புகளை செய்து கொண்டு வரேன். செல்வராணி ஒன்றும் உடனடியா தன்னோட தொழில ஒரு வெற்றியை நிலைநாட்டல. சிரட்டை கறிகள் மூலமா உருவாக்கப்படுற சவர்க்காரத்தோட மட்டும் இவங்களோட தொழில் உற்பத்தி நின்று போயிடல. சோப் செய்யறேன் நான், செம்போ செய்யறேன், ஃபேஸ் வாஷ் செய்யறேன், தலைக்கு எண்ணெய் செய்யறேன் நான், மற்றது மூலிகை சீயாக்கா பவுடர்ண்டு ஒரு 16 மூலிகைகள் போட்டு சீயாக்கா பவுடர் செய்யறேன் நான். அதை விட இப்ப ஜெல் செய்யறேன் நான், வெப்பில மற்ற கற்றால ஜெல். இப்ப கடையில இருக்கிறத விட இது கொஞ்சம் தரமானதா. இப்ப நாங்க வீட்டுல செய்யறபடியா வீட்டுல நாங்க எல்லாரும் பாவிக்கிறாங்க. அதுதான் இயற்கையாக கிடைக்கும் மூலிகை பொருட்களை எந்த அளவிற்கு பயனுள்ள தயாரிப்புகளுக்கு பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இவங்க உற்பத்திகளை செஞ்சுட்டு வராங்க. நான் உடனே யோசிச்சேன், நான் இதை ஒரு வெறும் தேங்காயில செய்தேன்னா திருப்பி அதை மூலிகையா கொஞ்சம் போட்டு செய்வோம். ஏன்னா எனக்கு வந்து மூலிகையில விருப்பம் கூட. நாங்க முகத்துக்கு பெருசா கிரீம் அதுகள் பாவிக்கிற குறைவு. அப்ப அதை சோப்பாவே செய்யலாம்னு சொல்லிட்டு அதை நான் சோப்பா செய்ய வழிகிட்டேன். இத்தனைக்கும் இவங்களோட வயது 53 வயதாகும். தனி ஒரு பெண்ணாக சிந்திச்சு பல்வேறு உற்பத்திகளை செஞ்சு கொண்டிருக்கும் இவங்க செய்வதற்கு இங்க தொழிலே இல்லை என்பவர்களுக்கு மத்தியில எதுல இருந்தும் தொழிலை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சிறந்த பாடத்தை கற்று தந்திருக்காங்க. தொழில் செய்ய போறோம், ஐயோ அவங்கள்ட்ட காசு இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்கிறதான் முக பிரச்சனையா இருக்கு. மற்றபடி ஒன்றை தொடங்கிட்டு அதெல்லாம் எங்களுக்கு இலகுவா கைக்குள்ள கிடைக்குது. என்னடா எங்களிடத்துல வந்து நிறைய தொழில்கள் இருக்குது, நாங்களாம் அதை செய்ய பஞ்சு படுறோம். அப்ப எங்கள இடத்துல வந்து எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல இயலாது. ஆனா நாங்க தான் அதை தேர்றே இல்லை. உள்ளூர்ல மாத்திரமன்றி அமெரிக்கா, கனடா, லண்டன், சுவிஸ் என்று வெளிநாடுகளுக்கும் இவங்களோட உற்பத்திகளை ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கட இடத்துக்கு மட்டும் இதை விற்கணுமென்று நினைக்கல தானே. இப்போ வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புகிறேன் நான், வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் எடுத்து கொண்டு போயினா நான் பார்சல்களும் போடுறேன் நான். சுவிஸுக்கு அனுப்பியிருக்கிறேன், அமெரிக்கா அனுப்பியிருக்கிறேன், கனடாவுக்கு கொடுத்து விட்டுருக்கிறேன், லண்டனுக்கு பார்சல் போட்டிருக்கிறேன். 8 வகையான இயற்கை சவர்க்காரங்கள், ஃபேஸ் வாஷ் என்று எல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களையே முற்றிலும் எடுத்து தனது உற்பத்திகளை செஞ்சுட்டு வரதா செல்வராணி சொல்றாங்க. மூலிகையில் என்றக்குள்ள எல்லாமே எங்கள் இடத்துல இருக்குது. தேங்காய் எண்ணெயும் வந்து எங்கள் இடத்துல வாங்கி கொள்ளலாம். மூலிகையிலும் வந்து தனக்கென சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாம 53 வயசுலயும் இவ்வளவு முயற்சியோட வெற்றிகரமா தொழில் செஞ்சுட்டு வர செல்வராணி தன்னம்பிக்கையான ஒரு பெண் உற்பத்தியாளர் தான். நான் இருக்கிறது வாடகை வீடு. ஏற்கனவே ஒரு வீட்டில் நாங்கள் நெலுக்குளத்தில் வாடகைக்கு இருந்த நாங்கள் அந்த வீட்டில் சோப் செய்கிறோம்னு சொல்லவனே அவள் வீடை விட சொல்லிட்டேன். இப்போ ஒரு இப்போ நான் வேப்பங்குளம் இளாமலும் கேட்கல ஒரு வீட்டை வாழ்ந்திருக்கிறேன். இதுவும் வாடகை வீடு தான். அப்போ நான் எதிர்காலத்தில் ஆக்களை வேலைக்கு எடுத்தால் அப்புறம் நான் வீடு விடக்குள்ள அவங்களுக்கும் அந்த வேலைக்கு பிற கஷ்டமாக இருக்கும். இப்போ அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எதிர்காலத்துலேருந்தா இதை ஒரு பெரிய கம்பெனி ஆக்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமன்றது தான் என்னுடைய இது.